சிரி கண்ணு. வணக்கம் வணக்கம் வணக்கம், குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், எது வேணாலும் வச்சுக்கோங்க. எனது அன்பு நேயர்களே, அருமை நேயர்களே, பேப்பர்ஸ் டிவியின் ஆர்வமான நேயர்களே, உங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும், வெல்கம் கண்டிப்பா சொல்லி ஆகணும் கண்டிப்பா சொல்லி அவனோட ப்ரோக்ராம் பேர, அது வந்து கடமை இல்லையா? இட்ஸ் ஓகே. அண்ட் இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, அருமையான, அற்புதமான, தெளிவான, சூப்பரான, தெல்ல தெளிவான என்ன பேசிட்டு இருப்போம், கான்செப்டுக்கு வா, அதான் அந்த மாதிரி டாபிக் எல்லாம் நாங்க வந்து பேசிட்டு இருப்போம். நீங்களும் வந்து தெரியுதோ தெரியலையோ ஏதோ ஓரளவுக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ணி அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலம் பார்த்தால கேலண்டர் இருக்குல்ல, கேலண்டர் அதை கிழிக்கும் போது கூட இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் புத்தகங்கள் படிக்கும் போது இருக்கலாம், இல்ல டிவியை பார்க்கும் போது இருக்கலாம், சினிமா பார்க்கும் போது இருக்கலாம், என்ன இருக்கலாம், இல்ல பஸ்ல போகும்போது கூட என்ன இருக்கலாம்னு பார்த்தா தத்துவங்கள். ஓகே சரி, இந்த படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லி நிறைய தத்துவங்கள் எல்லாம் பேசுவோம். ஏன் இப்பலாம் லவ் லெட்டர்ல கூட அதை அப்படியே மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, நீ எந்த லெட்டர்ல பார்த்தா இல்ல எந்த லெட்டர்ல எழுதி கொடுத்த? இல்ல நான் வந்து நிறைய இந்த உதவிகள் பண்ண போகும்போது, அதாவது உண்மையுள்ள காதலுக்கு நன்மை செய்ய பிறந்தவன் அப்படின்னா அது நான் தான். அந்த மாதிரி பல காதல் கிடைத்தவங்க கொடுக்கும்போது நான் பாத்துருக்கேன். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தத்துவங்கள் பழமொழிகள் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். ஆமா, ஆப்ரகாம் லிங்கன் சொன்னது, பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்னது, விவேகானந்தர் சொன்னது, குருநாதர் வெற்றியை தருவதில்லை, இந்த மாதிரி தத்துவமா இருக்கலாம். அதுக்கு பதிலா நம்ம ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் நைட் ஆச்சுன்னா தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. தண்ணிக்கு மேல கப்பல் போச்சுன்னா உல்லாசம், கப்பலுக்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னா கைலாசம், அந்த மாதிரி எல்லாம் கூட தத்துவம் பேசுவாங்க. இந்த மாதிரி எந்த வகையான தத்துவங்களா இருந்தாலும் சரி, அவர் ஷோல அக்செப்டட். இதுல யாரு சிறந்த தத்துவங்கள், சிறந்த பழமொழிகளை சொல்றீங்களோ அவங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியோட முடியல என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டுல அருமையான, அற்புதமான ஒரு பிளாட் சென்னைக்கு மிக அருகில் உங்களுக்கு இலவசமா தருவோம் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருக்கு. ஓகே, போறையும் 06777 அந்த நம்பருக்கே கால் பண்ணுங்க. கால் பண்றதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு, அதுவும் என்னன்ட்டு மேடம் சொல்லுவாங்க. கொன்றுவன் இதுக்கப்புறமே என்ன சொல்ல சொன்னேன்னா, அதாவது என்ன அப்படின்னா, டிவியை பார்த்து பேசாதீங்க, டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு எங்ககிட்ட பேசுங்க. ஃபோனை டயல் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோன்ல டவர் இருக்கான்னு பாருங்க, பேலன்ஸ் இருக்கான்னு பாருங்க, ஃபோன்ல சார்ஜ் இருக்கான்னு முக்கியமா பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க. போதுமா, பேச விட்டேனா? சந்தோஷமா, நிம்மதியா? ரொம்ப சீன் போடாத. அண்ட் இதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து என்னால பார்க்க முடியலையே ஐயோயோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா யூடியூப்ல போய் நீங்க தரமா நிகழ்ச்சி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் அப்புறம் சொல்றேன். இப்போ கால் வந்துட்டாங்க. ஹலோ. யா ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்னமா? வணக்கம், என் பேர் அனு. வெரி குட் ஈவினிங் ரெண்டு பேருக்கும். புரிஞ்சதா உனக்கு? என் பேர் மட்டும் தான் புரிஞ்சது. அனு, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மதுரைல இருந்து கால் பண்றேன். மதுரை, வாட் டுயிங்? நான் வர்க்கிங் இன் ஐடி, சும்மா இப்ப வீக்கெண்ட்காக வந்திருக்கேன். ஓ ஓகே. அப்ப சென்னையில இருந்து மதுரை போறீங்க. எப்படி இருக்கு மதுரை கிளைமேட்லாம்? நீங்க வாழ்க்கையில அனுபவிச்சு கஷ்டப்பட்டதா இருக்கட்டும், இல்லனா இஷ்டப்பட்ட ஏதாவது ஒரு தத்துவம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க.
எது வந்து உங்களுக்கு லைஃப்ல சந்தோஷம் தருதோ அத வந்து தயங்காம செய்யுங்க. அதுதான் நான் ஃபாலோ பண்றேன். அப்படியா? அதாவது எது நமக்கு சந்தோஷம் தருதோ அதை வந்து பண்ணிடலாம் அப்படிங்கறீங்க? அத வந்து செய்யணும். ஆமா, நம்ம வாழ்றதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். சோ வந்து அதுல செகண்ட் தாட் இல்லாம என்ன சந்தோஷமோ அது தாராளமா செய்யலாம். அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வண்டியை ஓட்டிட்டு போகும்போது அவர் பிரேக் வேற கட் பண்ணணும், அதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? பண்ணலாம், தெரியாம அது கூட பண்ணலாம். பண்ணலாம், வா 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 வா. அவங்க எவ்வளவு ஒரு நல்ல தத்துவம் சொல்றாங்க. உனக்கு என்ன இப்படி புத்தி இப்படி போகுது? இல்ல, நிறைய பேர் சந்தோஷத்துக்கு பல விஷயங்கள் பண்றாங்க, பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. உங்க பேர் நம்ம சொன்னீங்க, அனு. மதுரையில இருந்து கால் பண்ண அனு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கண்ணா வாழ்க்கையில உனக்கு எது சந்தோஷத்ததோ அதை வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லாம பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம அனுவமா சொல்லிட்டாங்க. சோ தத்துவம் நம்பர் 448 அனு சொல்லியது என்னதான் இதான். இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் மக்களுக்கு? மக்களுக்கு நீ ஏதாவது ஒரு தத்துவம் சொல்லு. நான் ஒரு தத்துவம் சொல்லிட்டேன், அது என்ன தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது காலர் கட் ஆயிட்டாங்களே. யோசிக்காம தத்துவத்தை சொல்லு. திருத்தம், பூம் பூம் மசால். அதாவது வாழ்க்கையில் தத்துவங்கள் ஏகப்பட்டு இருக்குது. அதுல இப்போதைக்கு மக்களுக்கு தேவைப்படும் தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலட்ட பேசுறது. அப்படி இல்ல, காலேஜ் படிக்கும் போது கேட்டுக்கு வெளியே நான் இங்க சஸ்பெண்ட் அர்த்தம். இதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கேட்டுக்கு வெளியா நீங்க தான் ஹஸ்பண்ட் அர்த்தம். இதே லேட்டஸ்டா நான் பார்த்த தத்துவம். அடுத்த நேர் என்ன சொல்லலாம் பார்த்தலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். உங்க பேரு? என் பேர் சுஷ்மிதா. எங்க இருந்து பேசுறீங்க சுஷ்மிதா? நாங்க ஆந்திரால இருந்து கால் பண்றோம். நெல்லூர். இருக்காங்க. அப்படிங்களா? சரி, நாங்க வந்து உங்களுக்கு தமிழ் சொல்லி தரோம், அதுக்கு முன்னாடி நீங்க தெலுங்கு சொல்லி தரீங்களா? கண்டிப்பா. ஓகே, இப்ப வந்து எப்படின்னா, அசார் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி என்பதை தெலுங்கில் எப்படி கூறுவது? நீங்க சொல்றேன் அதாவது அசார் ஒரு அறிவாளி என்பதை தெலுங்கில் எப்படி கூறுவது? அறிவாளி ஆந்திரால அறிவாளி இல்ல, அதனால நீங்க ஆந்திரால சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சாலா சாலா தெளிவான வாரு. என்ன தெரியுமா டாபிக்? உங்க வாழ்க்கை வரலாற்றில் இருந்து தாங்கள் வந்து ஒரு கருத்து கூற வேண்டும், இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் அப்படின்னு சொன்னா என்ன கருத்து சொல்லுவீங்க? என்ன கருத்து சொல்லணும்னா, எப்பவுமே நார்மலா எல்லா மக்களும் எப்படின்னா, இவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க, இதெல்லாம் தப்பு, இந்த பொலிட்டீஷியன் தப்பு பண்றாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க மேலதான் குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க அவங்க மாத்திக்க மாட்டாங்க எப்பவுமே. சோ அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்ப்புல இருக்கவங்க பத்தி தப்பா சொல்றதை விட நம்மளை மாத்திட்டு வந்தா அவங்களும் நம்மளை பார்த்து மாறுவாங்க. எதிர்த்துல இருக்கிறவங்க தப்பா சொல்றதை விட முதல்ல நம்மளை மாத்திங்கன்னா நாடு முன்னேறும்னு சொல்றாங்க. ஆமா, உங்களுக்கு தமிழ் தெரியாது என்ப ஒரே காரணத்தினால் உங்களை நான் மன்னித்து விடுகிறேன். ஆனா நீங்க சொல்ற கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கருத்து. பாராட்டுகள், நன்றி, வணக்கம். அதாவது சுஷ்மிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா சொன்னதை சொன்னாங்க.
நம்ம இன்டர்நேஷனல் ரேஞ்சில் மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல. சரி சொல்லி தொலை. ஆ, யுவர் ஐ கேன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஐக்யூ. எப்படி நல்லா இருக்கு? யுவர் ஐ கேன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஐக்யூ. ஐக்யூ, வாட் இஸ் மை ஐக்யூ டா? ஐக்யூனா ஐக்யூனா தெரியாதுமா? ஐக்யூ சொல்லு. ஐக்யூ டெஸ்ட்லாம் போனது இல்லையா? அது வந்து ஜெனரல் ஐக்யூட அப்ரிவேஷன். ஐக்யூ அறிவுன்னு கேள்விப்பட்டது இல்லையா? ஐக்யூ அப்ரிவேஷன் சொல்லுக்கணும். அதாவது அந்த ஐக்யூ வந்து தேவையில்லை, ஐ கேன் அப்படிங்கிற மூச்சு. ஐக்யூ அப்ரிவேஷன் சொல்லு. ஆமா, அடுத்த கால வந்து பேசுவோம். ஹலோ, வணக்கம். என்ன வரல? வந்துட்டாங்க பாரு. ஹலோ, வரல. கர்நாடகால இருந்து யாராச்சும் கால் பண்ணிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஓகே, பண்ணல. அதாவது எப்போதுமே மிஸ்டர் ஐயோ பேர் மறந்துட்டேன். அதாவது ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோ. என்ன கருத்து அப்படின்னு பார்த்தா, கருத்தை வந்து அனுபவிக்கணும், ஆராய கூடாது, புரியுதா? அப்படி அனுபவித்து ஏதோ ஒரு காலர் கால் பண்ணிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். பயமுறுத்தாத, ஒழுங்கா பேசு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ 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 ஹலோ. ஆப்பா, ஹலோ, வணக்கம். உங்க பேரு ப்ளீஸ்? ஐ அம் நிஷா. ஐ அம் நிஷா. நிஷா, அன்புள்ள நிஷா, போனை போட்டு என்ன பண்ணிருக்கீங்க? வச்சுட்டு போயிட்டீங்களா? பேசிட்டு தான் இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் வைஃப். சரி, பின்னாடி கல 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 கலன்னு சத்தம் வருது, என்ன சத்தம்? டிவி சவுண்ட். சொல்லுமா, வேற ஏதாவது சவுண்ட்? டிவி சவுண்ட்ல அது கம்மி, ரொம்ப சோர் பண்ணிடா இருக்கு. அத மியூட்ல போட்டுருங்க. ஓகே. இந்த பஸ் ட்ரெயின் ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளையின் மேல் அமர்ந்திருந்தது. அது வந்து கிளையின் மேல் உள்ள நம்பிக்கையினால் இல்லை, அதன் சிறகின் மேல் இருந்த நம்பிக்கையினால் அப்படின்னு இந்த மாதிரி தத்துவம்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி படிச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்க ஒரு தத்துவம் இந்த நாட்டுக்காக சொல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க சொந்த தத்துவம், உங்க சொந்த கருத்து எதுவாக இருக்கும்? கமான், டெல் மீ. ஐயோ, அப்படி இல்ல. சரி, எங்க ரெண்டு பேரும் முகத்தை பார்த்த உடனே ஒரு தத்துவம் வரும். தங்களது ஊர் எது, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னைக்கு மிக அருகில் மாதிரி திருவான்மியூருக்கு மிக அருகில் எங்களது வீடு இருக்கிறது. ஓகே நிசாமா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேர்களை வந்து, ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய நேர்களை வந்து கால் பண்ணிருக்கீங்க. அதாவது உங்களுடைய கற்பனை திரையினையும் உங்களை, அதாவது நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க விதத்தை நாங்கள் வந்து அப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து டாபிக் வந்து சென்னையில் இருந்து மேனரிசம் அண்ட் பாடி லாங்குவேஜ் நீ நம்ம நிகழ்ச்சியில் என்ன பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் சரி வாழ்க்கைக்கு தேவைப்படுற எல்லா தத்துவங்களையும் நாங்கள் வந்து அப்படியே வாரி வழங்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னைக்கு நம்ம நேர்கள்ட்ட என்ன கேட்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு தத்துவத்தை அப்படியே இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தூக்கி தெளிக்கணும் அப்படின்ட்டு நான் என் தயவு கான்செப்ட் சொல்ல வந்தது. இப்படி இல்லைன்னு சொன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு தத்துவம் சொல்ல முடியாது. ஹலோ, வணக்கம். காலர் வந்திருப்பாங்க, நான் காலர் பேசுவேன். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். உங்க பேரு? என் பேரு ஜெயந்தி. ஜெயந்திமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? பெங்களூர். பெங்களூர், ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இது ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட். நீங்க லிபிகா மம்மியா?
அதனால சொல்லுங்க. அம்மா வீட்டு ஜெயந்தி மேடம் சீக்கிரம் போட கொடுக்க ஆளுவே. ஆனா பாயிலா கட் பண்ணிட்டீங்களா நேயர்களே? பாருங்க, விஷ கிருமிகள் சென்று என்னுடைய ஒரு நல்ல வாழ்க்கையில தீய வைக்கிறாங்க. இதெல்லாம் நல்லது இல்ல. ஆமா, இதுக்கு ஒரு கருத்து. ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருந்தா பரவாயில்ல. நீ ஒரு 9 வாழ்க்கை வச்சிருக்க, அப்புறம் என்ன? ஒண்ணு கூட நேட்டு இருக்குன்னு விட்டுரு. அதாவது அவசுரா பேசாதீங்க. அதான்டா உண்மை. இது வந்து மக்களுக்கே தெரியும். எது எனக்கு ஒரு தத்துவம் இப்ப ஞாபகம் வருது. படிச்சுட்டு பக்தி படப்பேக்கு உப்புக்கட்டை சுடுபேக்கு அப்படின்பாங்கல்ல, அது உன்னை பாத்தோன்னு எனக்கு நல்ல நேக்கு மாதிரி இருக்கு. இது வேற தத்துவமா? ஆமாடா. கால இருந்தாங்க பேசுவோம். ஹலோ ஹலோ ஹலோ, மறுபடியும் ஜெயந்தி மேடம். தங்கச்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். லிப்பிகா வந்து என்னோட தங்கச்சி சிஸ்டர் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன். பேச மாட்டேன். என்ன தெரியுமா லிப்பிகா உங்களுக்கு? அதேதான் சொல்லுங்க. இந்த மாதிரி கடைசி கிட்ட எல்லாம் மாட்டிட்டு இருக்கேனே, சோ அத வந்து வச்சு நீங்க ஒரு தத்துவம் சொல்லுங்க. கால் புணர்ச்சி வேற ஒண்ணு இல்ல. நீங்க சொல்லுங்க லிபிகா. எனக்கு அவ்வளோ பெரிய ஞானி ஒண்ணு இல்ல, தத்துவம் சொல்ற அளவுக்கு. பட் என்ன இருக்கு சொல்றது? என்ன பார்த்தேனே, எனக்காக ஒரு தத்துவம் இல்ல ஒரு லவ்லி லைன்ஸ் வச்சதா சொல்லலாம். பன்னி முஞ்ச வயம். வாட் தத்துவம்? கம் ஆன் லிபிகா, கம் ஆன், கம் ஆன் மீடியா. ஐயோ, நான் உன சொல்லட்டா? நம்ப கூடாது. யாரையும் என் தேடலில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உன் நினைவுகள் எப்படி? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மேல படிச்சேன் இதை. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ லிபிகா. அது போடுறாம அதான் சொன்ன காழ்ப்புணர்ச்சி. அது அனுபவிச்சு கஷ்டப்பட்டு ஆராய்ஞ்சு வந்த தத்துவம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. உங்க சொற்கள்ல. ஆமா, நான் வந்து இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அது திரும்பி நம்மளுக்கே அந்த கெடுதல் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாகும். சோ எவ்வளவு முடியுதோ அவளுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்றோமோ இல்லையா, ஒரே ஒரே லிப்பிகா ஃபேமிலில இருந்து யார் கால் பண்ணாலும் பெங்களூர் வராங்க வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க போல, காலை வச்சிருக்காங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ தேங்க் ஃபார் ஃபாலோயிங். அண்ட் மதர் அண்ட் டாக்டர் வந்து பேசும்போது அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமான ஒரு. சரி, நீ ரொமான்டிக் மூட்ல இருக்கேன்னு தெரியுது, பட் இந்த ரொமான்டிக் மூட்ல வந்து ஒரு காமெடி பாத்திரலாமா? கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இல்லை அசரால பேச முடியாது. நீயே கொடுத்துக்கிற ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான கொடுத்தாதான மக்கள் ரசிப்பாங்க, ரசிகர்கள் கேட்கறாங்கல்ல. அண்ட் இந்த தத்துவம் கருத்தான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறோம். நேத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பெண்கள் உலக கோப்பைக்கான செமிஃபைனல் மேட்ச். ஆமா, அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய
விஷயம். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா ஹர்மன் பிரீத் ராவ் அப்படிங்கிற ஒருத்தங்க, இன்ஃபேக்ட் ஹர்மன் பிரீத் கவுல் அப்படிங்கிற ஒருத்தங்க என்ன பண்ணியாங்கன்னா 115 பால்ல 171 ரன் சும்மா அடிச்சு உள்ளா சுள்ளாச்சுட்டு, அவங்க ஆடும்போது பெண்கள் தான் ஆடுறாங்களா இல்லை ஹர்திக் பாண்டியா வந்து ஆடுறாரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அடிகளாக ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சண்டே வந்து ஃபைனல் மேட்ச்சு, அப்படியா யாருமே யாருக்கும் இந்தியாவும் இங்கிலாந்து ஆட போடுது, அதாவது இந்தியா வந்து கண்டிப்பாக வின் பண்ணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். பட் வின் பண்ணாலும் சரி வின் பண்ணலாம் சரி இந்த அளவுக்கு போயிருக்காங்க இல்லையா, அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அப்படி கிடையாது, சொல்லு முயற்சி பண்றால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தியே என்பதற்கு நம்ம இந்திய பெண்கள் முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தியே என்ற கருத்துக்கு நம்ம இந்திய பெண்கள் அணி வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த நேரம் நாங்க பேசிடுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ ஜி, வணக்கம் ஜி. ஹலோ வணக்கம் ஜி, நல்லா இருக்கீங்களா? வாங்க ஜி, நல்லா இருக்கீங்களா ஜி? சூப்பரா இருக்கு மேடம், சார் நல்லா இருக்கேன் சார். சிறப்பா இருக்கும். சரி ஓகே, நீ வீட்டுல என்ன ஸ்பெஷல்? அனுபவிச்சு ஆராய்ஞ்சு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு உங்க சொற்களால ஏதாவது ஒரு தத்துவம் சொல்லணும்னா எங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க? சொல்லுங்க. கன்னி பிடித்த விஷயங்கள் இருக்கிறதா? நன்றி, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி வந்து விடாம வந்து கால் பண்ணிருக்கீங்க. அதாவது பாலராஜா சார் மாதிரி அன்பு நேயர்கள் இருக்கிறதால தான் இந்த நிகழ்ச்சி வந்து அப்படியே வெற்றிகரமாக வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல இருந்து விடாம ஃபேமிலியோட கால் பண்றாங்க. லிபிகா நீ அங்கங்க பிராக்கெட் போடாதடா, அவங்களுக்கும் பர்பஸ் மூலமாக ஒரு ஒரு நன்றி மற்றும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து எப்பவுமே நீதி நேர்மை நியாயம் தர்மம் கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் வந்து அடி பண்ணியவே மாட்டான். சரி அடி பண்ணிதான் போயிட்டு நடக்குது. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். இவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிங்க, உங்கள் பேர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க இலக்கியா, வணக்கம். தெரிஞ்சது ஒரு 4 பேர் போட்டு போடுறது, ஆல்ரெடி 3 பேர் கால் பண்ணிட்டாங்க, இருக்கிறது ஒரு பேர் தான். சரி இப்போ அது கூட கண்டுபிடிக்காம தான் நின்றுட்டு இருந்த நீ பேப்பான். அப்புறம் நான் மரியாதைக்குரியவன் எப்போதுமே. அது லாஸ்ட் வீக்லன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் இந்த ஸ்டேஷனுக்கு வழி எப்படி போணும்? இந்த ஸ்டேஷன் இருக்குல்ல, வேற ரயில்வே ஸ்டேஷனா? இல்ல இல்ல இல்ல, இன்னொன்னு போலீஸ் ஸ்டேஷன். எப்படி போணும்? இன்னும் போலீஸ்
பேசுவீங்களா? எனக்கு எங்களுக்கு கால் பண்ணி ஓகே அட்வகேட் மேடம் என்னம்மா ஷோ எண்ட் பண்ணுல்ல அதுக்கு நான் தானே வரணும் அதுக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா நல்லா இருக்கும் சட்டை மேல எவ்வளவு பட்டன்ஸ் இன்னைக்கு இந்த டாபிக் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியாதே நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அதாவது உங்க வாழ்க்கையில இப்படி நீங்க ஜாலியா இஷ்டப்பட்டு ஏதாவது பேசுறீங்க பாத்தீங்களா இதன் மூலமா உள்வாங்கிய சொந்த தத்துவம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க புரியல இன்னொரு நீங்க பஸ்ல இப்போ நீங்க பஸ்ல போறீங்கன்னா பஸ்ல அங்கங்க ஒரு நாலஞ்சு தத்துவம் திருக்குறள் எழுதி இருக்கும்ல அது மாதிரி இல்லாம நீங்களே அழகா நச்சுன்னு நாலு வரியில உங்க லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தத்துவம் ஏதாவது சொல்லுங்க தத்துவம் சொல்லுங்க என்ன எனக்கு மூக்கடப்பு கொடுத்துருவீங்க இதுக்கான தமிழ் அர்த்தம் தமிழ் உரை என்பதை தாங்கள் விளக்கிவிட்டீர்கள் என்றால் எங்கள் தமிழ் நேயர்களுக்கு புரிந்துவிடும் நீ எப்படி இருக்கியோ கண்ணாடி மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதோட பிரதிபலிப்பா நான் இருப்பேன் இவங்க போலியா பார்த்தா போலியா தான் இருப்பேன் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி இருப்பேன் இப்ப நீங்க அன்பு கொடுத்தா அதான் கண்ணாடியில பார்த்தா உன்ன அழகான முகம் தெரியல அந்த மாதிரி சட்டத்துல இருக்க ஓட்டைன்னு நிறைய ஓட்டைகள் இருக்குன்னு சொல்றாங்களா என்னது தொடர்ந்து அதாவது ஆயிரம் நீங்கள் மறைத்தாலும் அதன் மறைவதில்லை என்று கூறிவிட்டு இப்போ மறைய மாட்டேடி குத்தி எடுத்துருவாங்க அண்ட் தீத்தி வந்து இப்போ கண்டிப்பா நான் வந்து ஒரு கருத்து நான் சொல்லுவேன் அப்படின்னு வெயிட் பண்றதுக்காக சுக்கமா கண்டிப்பா சொல்லி குறைந்து விட்டல அதாவது வாழ்க்கையில சிந்திக்காம கொண்டு இருக்கலாம் ஆனா சிரிக்காம இருக்கவே முடியாது அது நம்ம சோவை பார்த்துட்டு சிரிக்காம படிக்க முடியாது சோ நம்ம கலர் விட்டாங்க கலர் விட்டு போயிடலாம் ஹலோ பெப்பர் ஸ்டீவியா பெப்பர் ஸ்டீவியா நான் சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா ஹலோ அக்கா நீங்க உங்க வாய்ஸ் நல்லா இருக்குங்கக்கா நன்றி தம்பி உங்க பேர் என்னமா என் பேரு கவியரசு நீ நான் கலாயிரியா என்ன பண்றேன்னு தெரியல பட் இன்னும் உன் பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுற நான் சேலத்துல இருந்து பேசுறேன் தங்களுடைய பெயர்
வாழ்க்கையில நீ வந்து அனுபவிச்சு சொல்ற சொந்த சொற்களால இருக்க தத்துவம் ஏதாவது சொல்லு. சொல்றேங்கக்கா, அந்த ஒரு லட்சியத்தை அடையணும்னா திறம இருந்தா போதும் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா திறம பத்தாது, இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு முயற்சி பண்றதுக்கான ஒரு தூண்டுதல் கொடுக்கும். அதனால இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு லட்சியத்துக்கு முக்கியமானது. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி தத்துவம் சொல்லு. இவ்வளவு பெருசா சொன்னல, நான் கேட்டது நாலு 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 வரியில நச்சுன்னு இருக்கணும். நாலு வரி இல்லையா? யா கதை எல்லாம் சொல்லப்படாது. இங்க ஒரு அண்ணா பேசுவாரு, அவர்கிட்ட பேசுனி. பேசுவாங்க. அக்கா வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னேன். டேய் டாபிக்கு போடு. வாய்ஸ் நல்லா இருக்கலாம் பாக்க. ஒரு பாட்டு பிடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கொஞ்சம் இல்ல 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 தம்பி, அந்த விசப்பிரச்சில நம்ம இறங்க வேணாம் தம்பி. என்ன தம்பி, நல்லா இருக்கும். உண்மையிலே நல்லா இருக்கும்ல? இல்ல தம்பி, நம்ம அந்த விசப்பிரச்சிலாம் போவேணா, நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து தத்துவத்துக்குள்ள போயிடலாம். நீ தத்துவம் சொல்றாரு, தத்துவம் சொல்றாரு. அவர் என்ன தத்துவம் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் லட்சியம் என்பது தேவை. லட்சிய மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார். அவருக்கு என்ன நடக்குது, பல விஷயங்கள் நடக்குது, அது என்ன அப்படியே சீரியஸா டிஸ்கஸ் பண்ணி பல வித பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் இருக்கேன். ஓகே ஃபைன், நம்ம வந்து இப்போ கடையை சாத்திர தத்துவம் வந்துச்சு, கடையை சாத்திர நேரம் வந்துச்சு. அதனால நான் ஒரு தத்துவம் நீ ஒரு தத்துவம் சொல்லி நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா? விஷயமா இருந்தாலும் அடுத்து நடக்கிற வரைக்கும் அது சேதி, ஆனால் நமக்கு நடந்தால் தான் வரும் பீதி. எப்படி தத்துவம்? அதாவது நீ நிகழ்ச்சியில் எதுக்கு இந்த டாபிக் வச்சா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பல பேருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்து தத்துவம் இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் அப்படியே லைஃப்பில் ஒரு டேர்ன் ஆயிருக்கும். அதனால என்ன சொல்லணும்னா, இந்த கருத்து தத்துவம், ஆமாம், அந்த மாதிரி ஒரு டேர்ன் ஆயிருக்குது. லைஃப்பில் வந்து இந்த கருத்து தத்துவங்கள்லாம் இதெல்லாம் படிக்கிறதோட நிறுத்திக்கூடாது. அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்கேயோ போயிடுவீங்க. அதாவது கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நினைக்காது. இது யார் சொன்ன தத்துவம் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பல தத்துவங்களை கேட்டு அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி முன்னேறீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி வந்து உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் கருத்தாக நாங்கள் கூறிவிட்டு இங்கே இருந்து டாடா பாபாய் சொல்லி எஸ்கேப் பண்ண நேரம் வந்துச்சு. சொல்லிடலாமா? யா டாடா பாபாய் சி யூ. அடுத்து இதே மாதிரியே எப்போ சந்திப்போம் சொல்லிட்டு அதுக்கு மறந்துட்டேன். இதே மாதிரி நாங்கள் சந்திப்போம். ஸோ டாடா பாபாய், டேக் கேர் ஃப்ரம் பூம் பூ மசார் அண்ட் தீப்தி. பாய்.